வணக்கம் நண்பர்களே, டாக்டர்.SJ ஹாட்டிவ் வரவேற்கின்றேன். சர்க்கரை வியாதி என்கின்ற மாவு வியாதி, இதனால் ஏற்படக்கூடிய உடல் எடை குறைவு, இதற்கான காரணம், இதை எப்படி நம்ம சரிபடுத்தலாம், எப்படி நீங்கள் இழந்த எடையை மீண்டும் பெற முடியும், அந்த வெயிட்டுக்கு எப்படி போக முடியும் அப்படிங்கிற ஒரு சில சிம்பிள் ஸ்டெப்ஸ், ஒரு சில உணவு முறைகள் பார்க்குறோம். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். இந்த சர்க்கரையினால் ஏற்படக்கூடிய உடல் எடை குறைவை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, டிஸ்கிரிப்ஷனில் ஏற்கனவே நம்ம பதிவிட்ட சர்க்கரைவியாதி சம்மந்தமான வீடியோக்கள், ஏன் வருது, எப்படி வருகிறது, எப்படி வந்து நம்ம ஒரு 15 நிமிஷ பதிவுலேயே எப்படி நம்ம சர்க்கரை கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும், என்ன உணவுகள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு தனித்தனி வீடியோ பதிவுகள் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் முதல் லைன்லேருந்து அந்த வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இப்போது சர்க்கரை வியாதி என்கின்ற நாம் பயன்படுத்துகிற சொல் மாவு வியாதின்னு சொல்லுவோம். இதனால் ஏன் வெயிட் லாஸ் ஆகுதுன்னு முதல் தெரிஞ்சுக்கலாம். முக்கியமான காரணம், உடம்பில் ஏற்கனவே ஸ்டோர் ஆகிருக்கின்ற, குறிப்பாக ஒரு 90 கிலோ இருப்பார், திடீர்னு எந்த காரணமுமே இல்லாமல் 2 மாதம் 3 மாதத்துலேயே 60 கிலோவுக்கு வந்திருப்பார். 60 கிலோ இருப்பாங்க, திடீர்னு 45 கிலோ 50 கிலோவுக்கு வந்திருப்பாங்க. இதுக்கு பேர் தான் அன்எக்ஸ்பிளைன்டு வெயிட் லாஸ், காரணமின்றி உடல் எடை குறைவு. அப்போ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உடம்பில் ஸ்டோர் ஆகிருக்கிற, ஏற்கனவே தேங்கி சேமித்து வைக்கப்பட்டிருக்கின்ற கொழுப்பு, புரதம், இதை ரெண்டையும் உடல் இயற்கைக்கு மாறாக கரைக்கக்கூடிய செயல். இந்த இயற்கைக்கு மாறாக கரைக்கிறதுனால தான் டயபெட்டிஸில் வெயிட் லாஸ் வருது. அப்படி ஏன் உடலில் இருக்கக்கூடிய புரதம், கொழுப்பு மற்றும் திசுக்கள், தசைகளே ஏன் கரைகின்றது, ஏன் சர்க்கரை கரைக்குது அப்படின்னா, நம்பர் 1, இரத்தத்தில் இருக்கக்கூடிய அதீதமான சர்க்கரை, கணையத்துலேருந்து இன்சுலின் வருது, நம்ம சாப்பிட்ற மாவு பொருள் உள்ளே போகுது, ரெண்டும் ஒன்றா சேர்ந்து நமக்கு எனர்ஜியை கொடுக்கறதுக்காக இன்சுலின் என்ன பண்ணுது, இந்த மாவுச்சத்தை எடுத்துகிட்டு போய், குளுக்கோஸ் எடுத்துகிட்டு போய் செல்களுக்குள்ளே சேர்க்குது, நம்ம திசுக்களில் சேர்க்குது, உடல் முழுவதும் இருக்கிற திசுக்களுக்கு எனர்ஜி ஆற்றல் கிடைக்கிறதுக்காக சேர்க்குது. இது நார்மல் மெக்கானிசம். ஆனால் சர்க்கரை வியாதியில் என்ன நடக்குதுன்னா, ஒன்றா இன்சுலின் சுரப்பு குறைவாக இருக்குது, அல்லது சுரக்காமல் இருக்குது, அல்லது இன்சுலின் சுரந்தது இந்த குளுக்கோஸோட போய் ஒட்டுறதில் பிரச்சனை இருக்குது. அப்படின் போது குளுக்கோஸும் இன்சுலினும் ஒட்டலை, செல்களுக்கும் போகலை. ஸோ சாப்பிட்ற அத்தனை குளுக்கோஸும் இரத்தத்திலே இருந்துட்டுருக்குது. அப்போ அபரிமிதமான குளுக்கோஸ் ஆக 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 150 வருது 180 வருது 200 வருது ஆக ஆக இந்த எக்ஸ்ட்ரா குளுக்கோஸை வெளியேற்றுறதுக்காக கிட்னி முயற்சி பண்ணுது. அப்போ வெளியேற்றுறதுக்காக முயற்சி பண்ணும்போது தான் அடிக்கடி சிறுநீர் கழிப்பது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த தேவையான ஆற்றலை கிடைப்பதற்காக, நம்மளை இயங்க வைக்கிறதுக்காக உடம்பே ஒரு புது ரூட்டை கண்டுபிடிக்கும், புது வழியை கண்டுபிடிக்குது. அந்த புது வழி தான் எனர்ஜிக்காக நம்மக்கிட்ட ஏற்கனவே ஸ்டோர் ஆகிருக்கிற ஃபேட், ப்ரோட்டீன்ஸ், மசில்ஸ் இதெல்லாம் பேர்ன் ஆகிறது, கரைஞ்சி எனர்ஜியை கொண்டு வர்றது. ஸோ இந்த ப்ராசஸ் மூலமாகத்தான் வெயிட் லாஸ் ஏற்படுகின்றது. இது ஆரோக்கியமான வெயிட் லாஸ் கிடையாது. ஸோ இதை எப்படி நம்ம உடனே நம்ம கேர் கொடுக்கணுமானா, எஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி அனாவசியமான வெயிட் லாஸை கண்டுக்காமல் விடக்கூடாது. வெயிட்டு தானே, நான் 100 இருந்தேன், குறையிறது நல்லது தானே அப்படின்னு விடக்கூடாது. நீங்கள் ட்ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட்டை எடுத்தோ அல்லது நீங்கள் ஒரு பயிற்சி பண்ணியோ குறைஞ்சிருந்தால் பிரச்சனை இல்லை. பட் வேறு ஒரு பிரச்சனைனால வெயிட் குறையுதுன்னு போது அது நம்ம ஆரோக்கியமான வெயிட் லாஸ் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஸோ செய்ய வேண்டியது ரெண்டே 2 தான். 1, அனுப்பக்கூடிய மாவு பொருட்களை சீராக குறைக்க வேண்டும். அப்போ சீராக குறைக்கும் பொழுது தான் ரத்தத்தில் மாவின் அளவு கம்மியாகும், குளுக்கோஸ் அளவு கம்மியாகும். இப்போ ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு கம்மி ஆனால் தான் இந்த சிறுநீரகத்தின் மூலமாக வெளியேறக்கூடியது, சிறுநீரக பாதிப்பு இதெல்லாம் முதல்ல குறையும். 2, எவ்வளவு நீங்கள் உடல் உழைப்பை மேம்படுத்துகிறீங்களோ, ஐடியலாக சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே உட்காந்து வேலை பார்க்கக்கூடிய நபராக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது இந்த பிரச்சனை இன்னும் தீவிரமாக இருக்கும். எனவே உங்களுடைய மெட்டபாலிசத்தை நீங்கள் அதிகரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உடற்பயிற்சியோ உடல் உழைப்பு நிச்சயமாக தேவை. 3, இது ரெண்டும் செஞ்சாலும் பத்தாது. 3வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வேஸ்ட் ஆகிற புரதம் மற்றும் கொழுப்புகளை மீண்டும் கொடுக்கணும். அதை எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் உணவில் மாவு பொருளை பெருமளவு கம்மி பண்ணிவிட்டு ஒரு 20 முதல் 30% மேலே உங்களோட பிளேட்டில், உங்களுடைய நீங்கள் சாப்பிட்ற தட்டில் ஒவ்வொரு வேளையும் புரதம் இருக்கணும். அது வந்து லீன் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவர புரதங்களாக இருக்கலாம். தாவர புரதங்கள்லாம் என்ன, கொட்டை வகை உணவுகள் எல்லாமே தாவர புரதங்கள் தான். உதாரணத்துக்கு பாசிப்பயிறு, ஒரு சுண்டல் மாதிரி செய்யலாம், அல்லது கொண்டக்கடலை, பீன்ஸ், டபுள் பீன்ஸ், கிட்னி பீன்ஸ், சோயா பீன்ஸ், நிறைய டைப் ஆஃப் பீன்ஸ் இருக்குது, அவரை, அதுக்கப்புறம் தட்டைப்பயிறு, கொள்ளு. கொள்ளு வந்து வெயிட் லாஸ்லாம் கிடையாது, இந்த இதுக்கு நீங்கள் பயன்படுத்தினா ப்ரோட்டீனாகவும் செயல்படும்,
ப்ரோட்டீன் உங்களுக்கு கிடைக்கும். முட்டை குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 3 முதல் 4 முட்டை வரைக்கும் ஒரு டயபெட்டிஸ் உள்ள நபர் எடுக்க முடியும். ஐந்தாவது, அசைவத்தில் கிடைக்கக்கூடிய ப்ரோட்டீன் மற்றும் ஃபேட். வாரத்தில் 2 முதல் 3 நாள் வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு மாம்சம் எடுக்கலாம். குறைந்தபட்சம் ஒரு 100 முதல் 150 கிராம் வரைக்கும் ஏதாவது ஒரு ஃபிஷ்ஷாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு அசைவம் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி எடுத்துக்கொள்ளும் பொழுது ஓரளவிற்கு வெயிட் லாஸை முதல்ல நிற்கும். ஒரு 80 இலிருந்து 60 வந்துட்டார் அப்படின்னா, இந்த மாதிரி நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா, ஒரு 15 நாள்லேயே குறையிறது நின்றும். அதிலிருந்து பிளட் சுகரை நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கான சித்த ஆயுர்வேத மருந்துகளோ அல்லது உடற்பயிற்சியோ அல்லது இது நல்லா கரெக்டாக செஞ்சுக்கிட்டோ இதுலேயும் கண்ட்ரோல் ஆகலாம். ஆங்கில மருத்துவர் சந்தித்து மாத்திரை சாப்பிட்லாம். சாப்பிட்டுக்கிட்டு கரெக்டாக சர்க்கரையின் அளவை HbA1c ஒரு 6.5 ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு 3 மாதத்தில் ஸ்லோவாக வெயிட் வந்து கெயின் ஆகும். 90லேருந்து ஒரு மீண்டும் 90க்கே போகணுன்னு அவசியம் இல்லை. உங்களுடைய ஐடியல் வெயிட்டு 70 தான் அப்படின்னா, நீங்கள் 60 போயிட்டீங்க அப்படின்னா 70 கொண்டு வந்து விட்டுட்டு ஓரளவுக்கு நார்மல் ஃபுட் எடுத்துக்கலாம். ஆனால் இது எல்லாவற்றிலும் நம்மளுடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா, ரத்த சர்க்கரையின் அளவு கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். இல்லைனா ரத்த சர்க்கரையினால் ஏற்படக்கூடிய சிறுநீரக பாதிப்பு டெய்லி நான் பார்க்குறேன், அதை மிஸ் பண்ணாதீங்க, ஏமாந்து போயிடாதீங்க. ரத்த சர்க்கரையினால் ஏற்படக்கூடிய கண் பாதிப்பு மற்றும் கால் பாதிப்புகள், நரம்பு பாதிப்பு, பெரிஃபரல் நியூரோபதி அப்படிங்கிற கால் பாதிப்பு, கால் புண், இந்த மாதிரி தீவிரமான காம்ப்ளிகேஷன்ஸுக்கு வழிவகுக்கும் சர்க்கரை கட்டுப்பாட்டில் வைக்கலைனா. ஸோ நம்ம எவ்வளோ தூரம் நம்ம பேசினாலும் எவ்வளோ சிகிச்சை பண்ணாலும் அந்த நாளின் முடிவில் HbA1c ஒரு மாதத்துக்கு போய் செக் பண்ணால் குறைந்தபட்சம் 7க்கு கீழே காட்டுதான்றத கவனித்து பார்த்து வச்சுக்கோங்க. மேலும் சர்க்கரவியாதி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டைரி, ஒரு பேனை எடுத்துகிட்டு ஏற்கனவே நம்ம பதிவிட்ட பதிவுகளை பார்த்து குறிப்பெடுத்து வைத்துக்கொண்டு உங்கள் லைஃப்பில் உங்களோட தினந்தோறும் ரொட்டீனில் நீங்கள் அதையெல்லாம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா, மிகப்பெரிய மாற்றத்தை, இதுவரைக்கும் நீங்கள் காணாத ஒரு மாற்றத்தை உங்களோட பொது ஆரோக்கியத்தில் சர்க்கரையின் அளவில் உங்களால் பார்க்க முடியும். அப்படி செஞ்ச லட்சக்கணக்கான நபர்கள் இருக்கிறாங்க. பதிவில் போய், கமெண்டில் போய் நீங்கள் பார்க்கலாம். இந்த பதிவை தவறாமல் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் சோஷியல் மீடியாவிலையும் ஷேர் பண்ணுங்கள். நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். சர்க்கரை வியாதி பயப்படத்தக்க வியாதி கிடையாது. சரியாக ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக சர்க்கரை வியாதி இல்லாத நபரை போலவே நாமும் முழு ஆரோக்கியமாக வாழ முடியும். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, டாக்டர் ஹாட்டிவிக்கு வரவேற்கின்றேன். சர்க்கரை வியாதி இருப்பவர்கள் ஆரம்ப கட்டத்திலேயே பின்பற்றி கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு அணுகுமுறை, கையாளக்கூடிய முறைகள், காமனாக பண்ணக்கூடிய தவறுகள். அசைவம் சாப்பிடலாமா, பழங்கள் எடுத்துக்கொள்ளலாமா, கிழங்கு வகைகள் எடுத்துக்கொள்ளலாமா, ஒரு முழு நாளுக்கான உணவு தேர்வுகள், நாவர் கொட்டை சூரணம் எந்த அளவிற்கு சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு பயன்படும், வெந்தயம் எந்த அளவிற்கு சர்க்கரையின் அளவை குறைக்கும், ஒரு 15 நிமிடத்தில் சர்க்கரை வியாதி கட்டுக்குள் கொண்டு வருவது எப்படி, சர்க்கரை வியாதி மருந்து மாத்திரைகளினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இங்கு பேசுவதற்கு யாரும் இல்லை. இந்த குறியினுடைய நுனிப்பகுதியில் வெடிப்பு வருகிறது, வீக்கம் வருகிறது, ரிட்ராக்ட் பண்ண முடியல, உறவில் வந்துட்டு நாட்டம் இல்லாமல் இருக்கிறாரு. இந்த ஒரே திருக்குறளை பின்பற்றுவதன் மூலமாகவே இந்த பிரச்சனையிலிருந்து கிட்டத்தட்ட விடுபட்டு விட முடியும். ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் எப்படி ஒரு நபருக்கு சர்க்கரை வியாதி உண்டு பண்ணலாம், அடிக்கடி பசி, அதீதமான பசி, உலகத்தினுடைய மிகப்பெரிய மருந்து சந்தையாக இருப்பது இந்தியா. அதற்கான காரணம், மொத்த காரணத்தையும் இந்த ஒரு கேஷீட் மூலம் நம்ம பார்த்து விட முடியும். சர்க்கரை வியாதியை கண்டிப்பாக குணப்படுத்த முடியும் என்று நான் சவால் விட்டு உங்களுக்கு சொல்கின்றேன்.